விஜய் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் பீஸ்ட் படக்குழு ரொமான்டிக் சிங்கிள் ட்ராக். ரசிகர்களால் தளபதி என செல்லமாக அழைக்கப்படும் நடிகர் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அதே போல இவரது படங்களும் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றிருக்கு. சமீப காலமாக இவரது நடிப்பில் வெளியான அனைத்து படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றிருக்கு. எனவே தற்போது இவரது நடிப்பில் உருவாகி வரும் பீஸ்ட் படம் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கு. இளம் இயக்குநரான நெல்சன் திலீப்குமார் இயங்கி வரும் பீஸ்ட் படத்தில் தெலுங்கு நடிகை பூஜா ஹெக்டே நாயகியாக நடித்து கிட்டிருக்காங்க. சாதாரணமாக விஜய் படம் என்றாலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் பல முன்னணி நடிகர்கள் இணைந்துள்ளதால் தற்போது படம் மீதான ஆர்வம் மிகவும் அதிகரித்திருக்கு. இதுநாள் வரை தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக பலம் வந்த இயக்குனர் செல்வராகவன் தற்போது சாணி காகிதம் என்ற படம் மூலமாக நடிகராக களமிறங்கிருக்காரு. இந்த நிலையில் இவரது இரண்டாவது படமே விஜய் படமான பீஸ்ட் படம் அமைந்திருக்கு. ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி. பீஸ்ட் படத்திற்கான படப்பிடிப்பு கடந்த 2 மாதங்களாக சென்னையில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன் 3ம் கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்திருக்கு. சமீபத்தில் 4ம் கட்ட படப்பிடிப்பை சென்னை கோகுலம் ஸ்டுடியோஸில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் தொடங்கியிருக்காங்க. 4ம் கட்ட படப்பிடிப்பை விரைவில் முடித்துவிட்டு செப்டம்பர் 3ம் வாரத்தில் டெல்லி செல்ல இருக்காங்க படக்குழு. அங்கு 5 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற இருக்காம். அதை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் படக்குழுவினர் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை தொடங்குவார்கள் என்றும் நவம்பர் மாதத்திற்குள் முழு படப்பிடிப்பும் நிறைவடைந்துவிடும் எனவும் தகவல் வெளியாகிருக்கு. வைகுந்தபுரம் படத்திற்கு பிறகு பூஜா ஹெக்டேவுக்கு தமிழ் சினிமாவிலும் வாய்ப்பு கிடைத்திருக்கு. நெல்சன் திலீப்குமார் இயக்கும் விஜயின் பீஸ்ட் படத்தில் பூஜா ஹெக்டே நடித்துக்கிட்டிருக்காங்க. பீஸ்ட் திரைப்படம் குறித்து நடிகை பூஜா ஹெக்டே ரசிகர்களின் கேள்விக்கு பதில் அளித்திருக்காங்க. அவர் கூறியிருப்பதாவது, எனக்கு தெரிந்த வரையில் ஷூட்டிங் மிகவும் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. அடுத்த ஷெட்யூலுக்காக சென்னை வருவதை ஆர்வமாக இருக்கிறேன். இதற்கு மேல் நான் எந்த அளவிற்கு அதை பற்றி பேசலாம் என்று தெரியவில்லை. இதை நீங்கள் கேட்பதற்கு சரியானவர்கள் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் மற்றும் சன் பிக்சர்ஸ் தான். அவர்களுக்கு தான் போஸ்டர், படத்தின் ப்ரமோஷன் போன்றவைகள் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஐடியா இருக்கும் என்று கூறியிருக்காங்க. சர்வதேச கதையை பேசும் படமாக பீஸ்ட் படம் உருவாகி வரும் நிலையில் விஜயும் பூஜா ஹெக்டேவும் நடனமாடும் ஒரு பாடலில் தமிழ் மற்றும் அரபு மொழி கலந்து அனிருத் புதுவிதமாக உருவாக்கியிருப்பதாக ஹாட் அப்டேட் கிடைத்திருக்கு. மின்னல் வேகத்தில் பீஸ்ட் படத்தில் படப்பிடிப்பை இயக்குனர் நெல்சன் இயக்கிச்சுக்காரு. இந்த ஆண்டு இறுதிக்குள் படத்தின் படப்பிடிப்பை முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. வலிமையுடன் பீஸ்ட் திரைப்படம் பெரும் பொங்கலுக்கு மோதும் என்றும் சில பேச்சுக்கள் அடிபடுக்கிச்சுக்கு. ஆனால் பீஸ்ட் படம் பான் இந்திய படமாக பிரம்மாண்டமாக உருவாகி வருவதால் அதன் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு டைம் எடுக்கும் என்றும் படம் சம்மருக்கு தான் வெளியாகும் என்றும் நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துக்கிட்டிருக்காங்க. விஜய் நடிப்பில் இதுவரை வராத அளவிற்கு ஒரு டார்க் ஆக்ஷன் காமெடி திரைப்படமாக பீஸ்ட் படம் உருவாகி வருவதாகவும் இயக்குனர் சொன்ன பக்கா கதை பிடித்து போகவேதான் மற்ற பெரிய இயக்குநர்களின் படங்களையும் பிக் பண்ணாமல் விஜய் இந்த படத்தை தேர்வு செய்திருக்கிறார் என்றும் கூறப்பட்டது.